கருப்பு உழைப்போட வண்ணம் என் சார்ல வந்து பாரு, அழுக்கு அத்தனையும் வண்ணமா பேசும். அழுக்கு வண்ணமா இருக்குமா? ஆமா, நீ யாரு? நானா? யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா ரிப்பீட். வணக்கம், இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். சரி, கண்ணாடியை கழட்டிடுவோமா? ரொம்ப இருட்டா இருக்கு. சோ நாளைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட, ஐ மீன் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஊட்டி கதை சொல்லிட்டான். பெரிய தீர்வாயிலார் மரணம் கொண்டா ஒவ்வொரு டைரக்டரும் பெருப்புத்தோனும் பழட்ட தலையும் சின்ன கண்ணும் நீளம் எப்படியா ஹீரோ ஆகுமோ, உலகத்துல ஏதாவது பெரிய அதிசயம் நடந்தாதான் நீ ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். சிவாஜி ராவ் என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கினேன். என்ன ரஜினிகாந்த் எஸ் பேரை கேட்டவுடனே சும்மா அதர்றது இல்ல. தொடர்ந்து 40 வருஷத்துக்கு மேல இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், தி ஃபைனஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆக்டர் ஐகான் தட் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க ஸ்டைலும் அதிரடியும் தாங்க. அப்படி ஏதாவது இது சும்மா ட்ரைலர் தாமா? மெயின் பிக்சர் நீ இன்னும் பாக்கல. படையப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் உன் ஸ்டைல காமிச்சு வச்சுக்க. ஏறா வண்டிய. வயசானாலும் ஒண்ணு விட்டு போக கூடவே பொருந்து. ரஜினி படம் பார்த்திருக்கோம் நல்லா தெரியுமே. எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைல். ஆனா ரஜினி சாருக்கு அப்புறம் வந்த எல்லா ஹீரோக்கிட்டையும் ரஜினி சாரோட ஸ்டைல நீங்க பார்க்க நிறுத்த முடியாது. அந்த ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரஜினி சாருக்கு அப்புறம் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கே வந்தது.
பாபா வந்து தப்பான அவர் சூஸ் பண்ண கதை பார்த்தீங்கன்னா சந்திரமலை சூஸ் பண்ண ஒரு லக்கல கணக்கை சொல்லிட்டு போயிட்டு மெயின் தலையே போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கண்ணா இல்லீங்க இன்னொரு தலை வருது எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியில சென்டிமெண்ட் கிட்ட பிட்டு இருந்தா அப்படியே உடையோடு சொல்லி வைக்க போலீஸ் லெப்ட்ல வச்சுக்கோ ரைட்ல வச்சுக்கோ ஸ்ட்ரைட்ல வச்சுக்கோ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்திரன் ஆடியோ பிளாக் பண்ண அதே வடிவம் பேச சொல்லுங்க சூப்பர் ஸ்டார்னா அந்த ரஜினி சார் மட்டும் தான் இது எப்படி இருக்கு பாருங்க ஒரு நீண்ட நெடிய காலம் ஒரு 40 வருஷத்துக்கு மேல கிராஸ் பண்ணி வந்திருக்காரு இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் சேர்ல அவர் மக்கள் நாயகர் உட்கார்ந்து இருக்காரு இது எப்படி இருக்கு மாஸ் அதான் நம்ம பாட்டு யார் என்ன சொன்னா கூட ஏன் ரூட்டு நான் போயிட்டே யாராவது இருக்கணும் முதல்ல வில்லன் அப்புறம் ஹீரோ அப்புறம் ஸ்டார் அப்புறம் ஸ்டைல் மன்னன் அப்புறம் சூப்பர் ஸ்டார் இன்று தலைவர் உங்களாவது மகா நடிகர் ஒரு பணிக்காத போல அல்ல ராஜாவின போல உண்டு ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க ரஜினி சாரோட என்னது ஒரே மாதிரி இருக்கேன்னு பாக்குறேன் அண்ட் இப்போ வரை ஹீரோஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சாயல் கண்டிப்பா இருக்கு சிவகார்த்திகன் கூட அந்த மிஸ் த லோக்கல் படத்துல அப்புறம் ரஜினி முருகன் படம் பேரு ரஜினி முருகன் தான் ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தலைவரோட
அப்புறம் இந்த ஸ்டைலு அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் கிட்ட அந்த ஸ்டைல் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம பார்க்கவும் முடியுது. இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எடிட் வந்து சூப்பராக இருந்துச்சு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். பிகாஸ் ஒரு கண்டிப்பாக ரஜினி வேறியனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எடிட்ஸை கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படியே கவனிச்சு கவனிச்சு எடிட் பண்ணிருக்காரு, செதுக்கிருக்காரு. கண்டிப்பா சொன்னோம் இந்த ஃப்ளாப் ஆன சொன்னா தெரியுமா, இந்த ஃப்ளாப் அந்த காலா அதெல்லாம் அந்த காலால என்ன படம்தா கோச்சடையன் லிங்கா லிங்கா அது ரெண்டும் சரியா போக சொல்லிட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு கபால இருந்து நின்னாரு பாருங்க. எப்பா சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, அதோ மலேசியால இருந்து எடுத்தோம் எங்களுக்கு ரொம்ப பெருமை. கபாலி பத்தி சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது, இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ மலேசியால அதே அளவு ஃபேன்ஸ் வந்து தலைவரை வந்து குமிச்சு அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், அவர் எங்கெங்க இருக்காரு அந்த ஸ்கெடியூல பாத்துட்டு மக்கள்லாம் லீவ் போட்டுட்டு லீவ் போட்டு வந்து இப்போ எங்க ஒரு லொகேஷன் நடக்குதுன்னா இந்த லொகேஷன் அவங்க தங்குற லொகேஷன் பார்த்தா ஒரு 3 hour 4 hour வரும். அதை அந்த நேரத்தை கூட பொருட்படுத்தாம வந்து தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பாக்குற ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க கபாலி படத்துக்கு. இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து தலைவர் அவ்வளவு சீக்கிரம் பாக்குற சான்ஸ் கிடைக்காது, தலைவரே மலேசியாக்கு வந்திருக்காருன்னு போது எதுக்கு அந்த சான்ஸ் விடணும்னு நிறைய பேர் வேலைக்கு எல்லாம் லீவ் போட்டு போயிட்டு நின்னு அவரை பார்த்தாங்க. இன்னொருத்தர தலைவர் மலேசியாக்கு வந்திருக்காரு இல்லையா, அந்த நட்சத்திர விழா நடிகர் சங்கத்தோட கூட்டம் மாதிரி இங்க ஒண்ணு நடந்துச்சு. உலக நாயகன் தலைவர் எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ப மாட்டீங்க தலைவரை ஸ்கிரீன்ல காட்டும் போதெல்லாம் அந்த அரங்கமே அதிருது. அண்ட் ஒரு லக்கியான விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஸ்டேடியம்ல இருந்தோம், நாங்க வந்து தலைவரை பார்த்தோம். தூரமா இருந்தாலும் பாத்துட்டோம், நாங்க எங்க கண் கூட பாத்துட்டோம். அதுவே பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய விஷயம். சும்மா தலைவரை உலக நாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி மக்களை அப்படியே வந்து அந்த அரங்கமே அப்படியே மாறி அதிருச்சு. சும்மா அதிருதுல அந்த மாதிரிதான் அதிர்ந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்த கொஞ்சம் வயசானவங்க எங்க பின்னாடிலாம் அவ்வளவு வயசானவங்க ஒரு அங்கிள் ஆண்டி அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க இருந்தாங்க. எல்லாரும் தலைவரை பார்த்தோன்னா அவ்வளவு ஒரு ஒரு குஷியா கத்துவாங்க. உண்மையா சொல்றேன், அந்த மனுஷனுக்கு வந்து 6 to 60 வரை அது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது நாங்க அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நல்ல கண் கூட விட்னஸ் பண்ணோம் அதை வந்து சீரியஸா பார்க்கும் போது. சோ தலைவா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்றென்றும் நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா வாழணும், இன்னும் நிறைய படங்கள் மக்களுக்காக நீங்க கொடுக்கணும், அதை நாங்க ரசி ரசி பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா ஓகேயா. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்க பச்சை புலங்கோ.